அஸ்லாம் வலைக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி அகமது பேக்ஸில் இருக்கோம். ஒரு ஒரு மந்த்து ஒரு ஒரு கலெக்ஷன் நம்ம அகமது பேக்ஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். நம்ம அகமது பேக்ஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டஸ் நியூவில் நல்ல வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் செகண்ட் ஹேண்டில். அதனால் நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கடை எங்கே இருக்குன்னு நிறைய பேர் லொக்கேஷன் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம கடை வந்து எங்கேயுமே இல்லைங்க, நம்ம திருச்சியில் தாங்க இருக்குது. திருச்சியிலேருந்து நீங்கள் திருச்சியிலேருந்து வரணும், வெளியூர்லேருந்து வரணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து திருச்சிக்கு வரலாம். திருச்சிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணாலே போதும், நான் நேராக வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். என்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் ஒரு செவரல் கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன். அங்கிட்ட பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல ஒரு செவரல் கலெக்ஷன் இருக்குது. இது பார்த்தா பல்சரில் பயங்கரமான கலெக்ஷன் நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் நான் போட நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா வண்டிக்குமே நம்மள்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரிகளில் நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பிரிக்கிறோம். சிபில் இருக்கிறவங்க, சிபில் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு. சிபில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேட்டு, சிபில் இல்லாதவங்களுக்கு இந்த ரேட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேட்டு தான். ஏன்னா நீங்கள் கட்டக்கூடிய இனிஷியல் மட்டும் மாறும், வேறு எதுவுமே கிடையாது. வாங்க, என்னென்ன வண்டி இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம சித்து ப்ரோவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்கிட்ட வீடியோக்கு வந்திருக்காரு. நம்ம சேனலுக்காக, நம்ம சித்து ப்ரோ வியூஸ்க்காக நம்ம வந்து தனிப்பட்ட ஆஃபர்ஸும் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதே நம்ம வந்து பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டில் போவோமா? ஃபஸ்ட்டே இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். க்ரூசர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவெஞ்சர் கையில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலில் அவெஞ்சர் திருச்சி நம்பர். ஒரு ஓனர் ஒரிஜினலாக 26,000 தான் ஓடி இருக்கும். மஹமூத் பேக்ஸில் எப்பவுமே சொல்கிறதான் பிரதர், ஒன்று சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் வண்டி. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டஸ் நியூவாக நம்மள்கிட்ட கையில் இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன்னா ரெண்டு காலும் எட்டும், வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160cc கிட்ட வந்துடும். உங்களுக்கு க்ரூஸ் பண்ணுறதுக்கும், அதாவது க்ரூசர்னு வந்தாச்சு, க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. இதில் இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேலை 52,000 சொல்கிறோம். இதுக்கு நம்ம லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கட்டினா போதும், நம்ம வந்து லோன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கிட்ட பார்க்குறது நாலு வண்டி, நாலுமே ராயல் என்ஃபீல்டு தான். என்ன ஒரு ஒரு வெர்ஷன் வந்து மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஆரில் 350, 2023 ஒரிஜினலி 3,100 தான் வண்டி ஓடி இருக்கு. சூப்பர் நோவா கலரு எல்லாமே இந்த வண்டியில் ப்ளஸ் தான். இப்போ நீங்கள் வந்து இது புதுசு பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி 275,000 78,000 தொட்டுரும், நெருக்கி தொட்டுரும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறோம். 3,500 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இஎம்ஐ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நீங்கள் 50 ரூபா 60 ரூபா கட்டினாலே போதும், நம்ம வந்து லோன் எடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. ஓகே, வண்டி அப்படியே புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ் பீஸாக இருக்கும் வண்டி. அகமது பேக்ஸில் நம்ம ஸ்லோகனே அதுதான், நம்ம அகமது பேக்ஸு பிராண்டஸ் நியூ தான் நம்மள்கிட்ட. செகண்ட் ஹேண்டு வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம வந்து புது வண்டி நம்ம வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு தான் புது வண்டி எடுக்கிறாங்க. அகமது பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் புதுசு மாதிரி வாங்கலாம் நம்ம கடையில் எப்போவுமே. இது 2023 சொன்னேன். இது மீட்டர் ஆறு. இதுக்கு முந்தைய வெர்ஷன் ஒன்று இருக்குது, தண்டர்பேட் எக்ஸ்ன்னு இருக்குது. தண்டர்பேட் எக்ஸுக்கு முந்தைய வெர்ஷன் இருக்குது, தண்டர்பேடுன்னு சொல்லி. இந்த வண்டி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த படத்துலலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சிம்பு வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு தான், நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி. 2019 மாடலு, திருச்சி நம்பரு, ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு 5,000ன்றது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு. ஒரிஜினல் டயரோடு இருக்கும், இதுவுமே ஒரிஜினல் டயரோடு இருக்கும். அதாவது வந்து வண்டியில் சுற்றி அடுத்த டயர் மாறலை, நல்லா தெளிவாக இருக்கும். ப்ளூ கலரு, இந்த கலருக்குன்னே தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஒயிட்டுக்கு கூட ஃபேன் பேஸ் கிடையாது, இந்த கலருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய வேலை நிறைய இடத்துல 18-130 சொல்லுவாங்க, இல்லை 140 கூட சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட 2019 மாடல் திருச்சி நம்பர் கார்பரேட்டர் உள்ள டைப்பு 130 தான் சொல்கிறோம். ஆமாம், யாருக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஆர்னு சொன்னேன், மீட்டர் ஆர் 350. இதுக்கு 2 சொல்கிறேன். ஆமாம், இது நம்ம சேனலுக்காக தான் இந்த ரேட்டு. நான் கஸ்டமர் இந்த லைனில் யார் வர்றவங்களுக்கு வந்து 135-138 சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்காக 130 சொல்கிறேன். ஆமாம், ப்ளூ கலர். அப்படியே இங்கிட்ட நம்ம தாங்கணும்னா ரெண்டுமே கிளாசிக் தான், ரெண்டுக்கும் செவரல் டிஃப்ரென்ஸ் தான். இது 2020 மாடல், இதுவும் 2020 மாடல். இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா கலரும் அலாயி மட்டும்தான் மாறும். இதுக்கு வந்து ஸ்போக்ஸ் வரும், வீல் வந்து ஸ்போக்ஸில் வரும், உங்களுக்கு இதில் வந்து அலாயில் வரும்.
இந்த ரெண்டுமே சேம் டு சேம் ப்ரைஸ் தான். ஸ்டெல்த் பிளாக் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் பிரதர். அலாயும் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து. ஆமாம், அலாயில் வந்து என்ன ஸ்போக்ஸ் ஃபீல்டில் என்ன ஒரு மைனஸ்னால் உங்களால் அந்த டியூப்லெஸ் போட முடியாது. இதில் டியூப்லெஸ் போட்டுக்கலாம், அது ஒன்று தான் ப்ளஸ். இது எல்லாமே அதே தான், சேம் டு சேம் தான். இது ரெண்டுத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 சொல்கிறோம். இது ஸ்டெல்த் பிளாக் கலரு டாப் அண்ட் வேரியண்ட்டு, இது கொஞ்சம் கம்மியான வேரியண்ட்டு. ஆனால் இதுவுமே டபுள் டிஸ்க்கு டபுள் ஏபிஎஸ் தான். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் 175 சொல்கிறோம். நேரில் வாங்க, 75,000 கட்டுங்க, மீதி 100,000 ஃபைனான்ஸ். எந்த ஏரியாவில் இருந்தாலுமே திருச்சி சரௌண்டிங் 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரேன். ஓகே ப்ரோ, அப்படியே ஒரு லைனாக சொல்லிட்டு வந்துருங்க. இந்த வண்டி என்ன விலை? மாட்டோம். இது வந்து ஸ்டாக்லயே வர கலர், நம்ம ஆர்டர் பண்ணா மட்டும்தான் இந்த கலர் வரும். அதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம கஸ்டமர் வந்து பேஷன்ஸோட வெயிட் பண்ணிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேடி அந்த ப்ளூ கலர் வந்து ஸ்டாக்லேயே வரக்கூடியது, வெளியில் அதிகமாக பார்க்க முடியாது. ஒரிஜினல் 30,000 ஓடி இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸுக்காக மட்டும் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆயில் நாங்கள் வந்து நாங்களே டாப் அப் பண்ணி வச்சுருக்கோம். டாப் அப்னு சொல்ல முடியாது, க்ளீன் பண்ணி வேறு ஆயிலை நாங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்த ஒரு 3,000-4,000 கிலோமீட்டருக்கு எந்த செலவும் பண்ண தேவையில்லை. என்ன ஒரு செலவு தெரியுமா? பெட்ரோல் மட்டும் உங்கள் செலவில் போட்டு ஓட்டிக்க வேண்டியதான். அது சொல்ல போனால் நான் அதுவுமே கூட நான் பண்ணி தந்துடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் கூட நான் அந்த வண்டி பண்ணி தந்துடுறேன். நீங்கள் வண்டி எடுத்தால் மட்டும் போதும், ஓட்டிகிட்டே போக வேண்டியதான். எவ்வளோ தூரம் அந்த 10 லிட்டர் எவ்வளோ தூரம் ஓடுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 121,48,000 சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காத கலரு, ரெண்டு டயருமே வந்து அப்போலோவில் வந்துடும். வண்டி வந்து பிராண்டஸ் நியூ அகமது பைக்ஸில் இருக்கும். 148 சொல்கிறோம். இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ அப்படியே இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்டார்டிங் ரேஞ்சில் வரக்கூடிய V3 2018 மாடல். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் V3 வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 பட்ஜெட்டில் நம்மள்கிட்ட கையில் இருக்குது. 115? ஆமாம், 2018 மாடல் வண்டி. நல்லா பிராண்டஸ் நியூவாக நம்மள்கிட்ட கையில் இருக்கும். ரெண்டு டயர் புதுசு. வண்டி வந்து ஒரிஜினலே 35,000 தான் ஓடி இருக்கும். நீங்கள் 18 வருஷம் 18 வருஷத்துலேருந்து 24 வரைக்கும் கணக்கு வச்சிங்கன்னா 6 வருஷம் கணக்கு வருது. வருஷத்துக்கு 10,000 வச்சுருந்தா கூட வண்டி வந்து 60,000 ஓடி இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. வண்டி ஒரிஜினல் 35,000 தான் ஓடி இருக்கு. ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் 115 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ, இங்கே நம்ம பார்க்குறது வெர்ஷன் 3 வந்து எஃபிசெட் யமஹா வண்டி, பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்குது. நான் ஏன் திரும்ப திரும்ப பிராண்டஸ் நியூவான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம கடைக்கு வந்து பார்த்து இந்த வண்டி நீங்கள் ரைட் பண்ணி பார்த்தா தெரியும், புதுசுக்கும் பழசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வண்டி 2020 மாடலு. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ, இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவிலே நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது தான், இந்த வண்டி நம்ம என்ன தான் ரேட்டு சொன்னாலும் இந்த வண்டி இவ்வளோ தான் ரேட்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம வந்து கணக்கே வைக்க முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் தண்டர்பேடை வந்து இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவார், இதெல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு தான் லைக் அப்படின்னு. நம்ம அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம எதுவுமே நம்ம வந்து பார்க்குறது கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து வண்டி எடுக்க போகிறது கிடையாது, வண்டி அவங்க வந்து அந்த ரேட்டுக்கு வாங்க போகிறதும் கிடையாது. அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே டோட்டலாகவே நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா வண்டி வந்து நம்மள்கிட்ட மாறிக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா வண்டி விற்றுக்கிட்டே இருக்கிறனால தான் வண்டி மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக பார்க்குறது இல்லை. இப்போ நம்ம இங்கிட்டு ஃபுல்லாக பார்க்குறோம் வந்து இல்லைங்களே பல்சர். இந்த பல்சர்னு ஒரு பேரில் நிறைய வண்டி நம்மள்கிட்ட கையில் இருக்குது. பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா RS 200, NS 160 ரெண்டு வெர்ஷன் இருக்குது, 150 ஒரு செவரல் கலெக்ஷன் நம்மள்கிட்ட கையில் இருக்குது. ஓகே, ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. பல்சர் சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் நம்ம கடையில் ஒரு பல்சர் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலே தாராளமாக. இப்போ எப்படி வந்து நம்ம அகமது பைக்ஸ்னால் ராயல் என்ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி வருவாங்க, KTM இருக்குன்னு சொல்லி வருவாங்க, அதே மாதிரி பல்சர் எடுக்கணும்னு சொல்லியே ஒரு கலெக்ஷன் நம்மள்கிட்ட எப்போவுமே இருக்கும். நான் குறைஞ்சது பல்சரில் ஒரு 30-40 வண்டி எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். அது கீழே இருக்காது நம்மள்கிட்ட. அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட எப்போவுமே பல்சர்ன்ற பேரில் நிறைய வண்டி கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான வண்டி. 2016 லான்ச் ஆச்சு இந்த வண்டி. லான்ச் ஆனதுலேருந்து இந்த வண்டிக்கு செம்ம டிமாண்டு. அங்கே புதுசுலேயே இருக்கட்டும் செகண்ட்ஸ்லேயும் இருக்கட்டும், புதுசுலேயும் நல்ல சேல்ஸ் தான், செகண்ட்ஸ்லேயும் அடிதூலான சேல்ஸ் தான். இதெல்லாம்
21 மாடலு TN28 நம்பரு. இதுவுமே சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா சொல்கிறோம். நீங்கள் இதை புதுசு வாங்க போனீங்கன்னா 230,000 ரூபா வரும். 100,000 ரூபா கம்மி பண்ணி பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். இது இன்னும் பாலிஷ்லாம் இது நான் பண்ணலை, பாலிஷ் பண்ணாமலே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் பாலிஷ் பண்ணனா வண்டி வேறு மாதிரி இருக்கும். ஓகே,